ப்ரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை அன்போடு கூட உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கியம் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எஸ்ஐயா 52:12. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். த லார்ட் வில் கோ பிஃபோர் யூ. இன்னும் அழகான வார்த்தை. இந்த நாளை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். உங்கள் வேலையில் உங்களுக்கு முன்னாடி இன்றைக்கி கர்த்தர் போக போகிறார். வேலைக்கு அப்புறா போகிறது பிரச்சனையாக இருக்குதுன்னு யோசித்தீங்களே, கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் போவார். உங்கள் தொழில், உங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் போவார். உங்கள் ஊழியத்தில் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் போவார். உங்களுடைய குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சமூகம் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாய் செல்லும். அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு முன்பாய் கர்த்தர் முன்பாய் நடந்தபொழுது தடைகளை தகர்க்கிறவராய் நடந்தாராம். செங்கடலெல்லாம் இரண்டாய் பிளந்தது, யோர்தான் பின்னிட்டு ஓடியது, எரிகோ தகர்ந்து விழுந்தது, அதெல்லாம் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு காலையில் சொல்கிறாரு, உனக்கு முன்பாய் நான் போவேன். என்னுடைய பிள்ளைகளை பயப்படாதிருங்க. ராஜாதி ராஜா உங்களுக்கு முன்னாடி போகிறாரு. ஸோ தைரியமாக இந்த நாளுக்குள்ளே பிரவேசிங்க. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தகப்பனாகவும் இருக்கிறாரு. ஆகவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தி இந்த நாளில் அவருக்கு பின்னாடி செல்லுங்கள். மகிமையான காரியங்களை காண்பீர்கள். கர்த்தர் உங்கள் முன்னே போகிறவர், உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. வேலை காரியமாக இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், அல்லது ஹாஸ்பிட்டல் காரியமாக இருக்கட்டும், எதுக்காக நீங்கள் போனீனாலும் என் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போகும்போது உங்களுக்கு தான் ஜெயத்தை கொடுப்பார். ஆகவே தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அவர் இருக பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் அவருக்கு முன்னாடி போயிடாதீங்க, அவரை முன்னாடி போய் சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போங்க. பலத்த காரியங்களை கர்த்தர் செய்து முடிய ஆசீர்வதிப்பார். ஜோமனுமா அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்ற வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களோடு கூட வருவதற்கு யாருமே இல்லை. எந்த மனித உறவுகளும் எங்களோடு நிரந்தரமாய் வரவும் முடியாது, எல்லா இடத்திற்கும் வரவும் முடியாது அப்பா. ஆனால் நீர் எல்லா இடத்திலும் எங்களோடு கூட இருக்கிறவர். இன்றைக்கும் அன்பு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரே, கர்த்தர் உனக்கு முன்பாய் போவேன்னு வாக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எப்படி தான் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே போக போகிறேனோ, எப்படி என் சத்துருக்களை பார்க்க போகிறேனோ என் பயந்த பிள்ளைகளுக்கு நீர் தைரியத்தை கொடுத்ததற்காய் நன்றி. தொழில் வியாபாரங்கள் ஊழியங்கள் எதுவாக இருந்தாலும் நீர் முன்பாய் புறப்பட்டு செல்ல முடியும். பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே புறப்படும் பொழுது உங்களுடைய சமூகம் அதற்கு முன்பாய் புறப்படுவதாக, இருளையெல்லாம் வெளிச்சமாக்கும், கோணலையெல்லாம் செவ்வையாக்கும், பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற தடைகளெல்லாம் நொறுங்கி போவதாக, ஜெயத்தை ஆண்டவரையுடைய பிள்ளைகள் பார்க்கும்படி செய்யும். இஸ்ரவேலரோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்து ஜெயமாய் நடத்தின அதே ஆண்டவர் இன்றைக்கு உடைய பிள்ளைகளை ஜெயத்தோடு நடத்தி உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இந்த இரவு உமக்கு நன்றி செலுத்தும்படி பலத்த காரியங்களை இந்த நாளிலே செய்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் திருமண நாளை பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்களும் ஆண்டவர் ஜெயத்தோடு வாழ உடைய சமூகத்தை முன்பாய் அனுப்பி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed day.